இந்த வீடியோல இத்தாலியோட கோஸ்ட் ட்ரெயின் பத்தி தான் பார்க்க போறோம். இத்தாலியில 104 பாசஞ்சர்ஸோட காணாம போன ட்ரெயின் பத்தி தான் பார்க்க போறோம். 1911ல காணாம போன ட்ரெயின் மாதிரியே மெக்சிகோல 1840ல காணாம போயிருக்கு. இத்தாலியில 104 பாசஞ்சர்ஸோட காணாம போன ட்ரெயினோட கம்பெனி ஜானிட்டி. இந்த ட்ரெயின் அதோடைய டெஸ்டினேஷனை ரீச் ஆகாமே அதுக்கு முன்னாடி உள்ள டனல் ஆண்டே காணாம போயிருக்கு. இது அமானுஷ சக்தினால இந்த மாதிரி ஆயிருக்கோன்னு எல்லாருமே நினைச்சாங்க. 1911 ஜூன் அப்ப இட்டாலியன் ரயில்வே கம்பெனியான ஜானிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஃப்ரீ ரைட் கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த கம்பெனியோடைய நியூ மாடல் ட்ரெயின் வந்து ரிலீஸ் ஆயிடுந்து. அதுக்கு 6 ரயில்வே எம்ப்ளாயீஸும் 100 பேசஞ்சர்ஸையும் கூட்டிட்டு போனாங்க. ட்ரெயின் எல்லாம் கரெக்டாக தான் போயிருந்தது. அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டனலை க்ராஸ் பண்ணாங்க. அந்த டனலை க்ராஸ் பண்ண உடனே அந்த ட்ரெயின் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயினில் இருந்த 106 பேசஞ்சர்ஸில் இருந்து 2 பேசஞ்சர்ஸ் மட்டும் தப்பிச்சு சேஃபாக வந்துட்டாங்க. அந்த 2 பேசஞ்சர்ஸுமே மென்டலியே டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்ட உடனே அவங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க அந்த டனலை கிராஸ் பண்ண சொல்ல அந்த ட்ரெயின் ஒயிட் கலர்ல ஒரு ஸ்மோக் கிளம்புனதாகவும் சொல்றாங்க. எல்லா பீப்புளுமே அந்த ட்ரெயின்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து பயந்து கத்தனதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து தாட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கோ அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த 2 பேசஞ்சர்ஸ்க்குமே அவங்க எப்படி அந்த ட்ரெயினை விட்டு வெளியே வந்தாங்கன்னு தெரியல, அந்த டனலை எப்படி கிராஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய பேர் நினச்சாங்க அது ஒரு வேளை அமானுஷ சக்தினால் அப்படி ஆயிருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. இந்த அமானுஷ சக்தி வந்து மெக்சிகோலேருந்து 1840ல இருந்து 1911க்கு டைம் டேபிள் மூலமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 104 பேசஞ்சர்ஸுமே மெக்சிகோவில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட வந்து அட்மிட் ஆகிருக்கதாகவும் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதே மாதிரி இன்சிடெண்ட் வந்து இத்தாலி, ரஷ்யா, ஜெர்மனி, ருமேனியான்ற பிளேஸ்லலாம் அதே மாதிரி 1911 எப்படி காணாமல் போச்சோ அதே மாதிரி காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் அந்த ஊரில் மட்டும் நடக்கலை, நம்ம ஊரில் கூட நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பெகுன்கோடா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன், அது வந்து புர்லியா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் வந்து யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா 1960ல் பண்ணியிருக்காங்க. அது வந்து சந்தால் குயின்றவங்க வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. 7 வருஷம் கழித்து அங்கே நிறைய மிஸ்ட்ரியான ஒரு திங்ஸ்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு, ஹாண்டடான திங்ஸ்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வே போலீஸ் யாராக இருந்தாலும் ரிசைன் பண்ணிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே இருந்த புக்கிங் கவுண்டர் பிளேஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு 2009ல் மம்தா பானர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இனாக்ரேட் பண்ணாங்க திரும்ப அந்த ஸ்டேஷனை. அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு யாருமே வரலை. ஆனால் அந்த டூரிஸ்டம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய ஹாண்டடான டூரிசம்னு இருப்பாங்க, அவங்களாம் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து என்ன மிஸ்ட்ரின்னு பார்க்குறதுக்கு தங்கினாங்க. கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.